அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஹிட் சமையல். நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. அதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அது பார்த்திங்கனாக்கா மிளகு, சீரகம், அரிசி, துவரம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, வரக்கொத்தமல்லி எல்லாத்தையும் சும்மா வெறும் வாணலில் போட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அதோட நான் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் போடலாம். வெந்தயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். நம்ம சீரகத்தை போட்டோம்னாக்கா சீக்கிரம் வந்து சீரகம் பொரிஞ்சிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போடலாம். வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்த வாட்டி நம்ம அடுத்து வந்து ஜீரகத்தை போடலாம். இப்போ நம்ம ஜீரகத்தை போடுறோம். ஜீரகத்தை போட்ட வாட்டி கொஞ்சோன்னு பொரிஞ்சிரும். பொரிஞ்ச வாட்டி நம்ம அடுத்து வந்து வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை நம்ம ரெண்டு வெங்காயத்தை நம்ம வந்து அறுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வணக்கணும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வணங்கது நல்லாயிருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா கடல் மீன், உள்ளி மீன்னு சொல்கிறாங்க. இதை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு இதுலேருந்து வாசத்துக்காக போட்டுக்கலாம். மீன் குழம்பு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வாசமாக இருக்கும். வைத்தியம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கின வாட்டி கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது இதில் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதில் வீட்டில் அரைச்சதுனால இதில் வந்து கொஞ்சமாக தான் காரம் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் காரமாக இருக்கும் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது நம்ம கலருக்காக போடுறோம். மீன் குழம்பு பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். இது நல்லா வணங்கின வாட்டி நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, தக்காளியில் அரைச்ச மசாலா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறலாம். இதில் கொஞ்சம் புளி கரைசல் நம்ம ஊற்றணும். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இதாக டெலீட் ஆனதுனால நான் அதை காட்ட முடியல. நீங்கள் இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லித்தூள் வந்து கொஞ்சமாக தான் போடும். ஏன்னா நம்ம வரக்கொத்தமல்லி போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சமாக தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை வந்து நம்ம தேங்காய் விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இருக்க தண்ணியை நம்ம வந்து அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு மீன் குழம்பு கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணிமையும் வேணாக்கா தண்ணிமையும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வரக்கொத்தமல்லி அரைச்சி போட்டுருக்கனால இப்போ கட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் குழம்பு கொதிச்ச வாட்டி நல்லா கிளறிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போய் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து அதில் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் வாய்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மீன் போட்டு நல்லா கிளறக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். இது